கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. புவனத்துக்கெல்லாம் பூஷணமாய் விளங்கக்கூடிய பெரிய பிராட்டியாரின் பெருமைக்குரிய பெயர்களை பேரானந்தத்துடன் பார்த்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 65வது திருநாமத்தை பார்த்து மகிழ்வோம். புஷ்டி அப்படிங்கிற திருநாமம் இது. பெரிய பிராட்டி நமக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரங்களை பார்த்துருக்கோம். குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்து சீதளாவான பிராட்டி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆஹ்லாத ஜனனியாக எப்படி இருக்கிறாள் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பெரிய பிராட்டியார் நமக்கு எப்படி ஒரு மருந்தாகவும் போஷணத்தை அளிக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ராமாயணத்துல பிரசித்தமான வரலாறு, பஞ்சவட்டியில பெருமாளும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியும் இருக்கும் பொழுது சூர்ப்பனகை அந்த இடத்துல வந்து சேர்ந்தாள். பெருமாளையும் இளைய பெருமாளையும் மாத்தி மாத்தி காமுற்ற சூர்ப்பனகைக்கு வேலை ஆகலை அப்படின்ன உடனே சீதை மேல கோபம் வந்தது. இவளாலதான் இவர்கள் ரெண்டு பேரும் என்ன மறுக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சி சீதைய விழுங்க போனா அந்த சமயத்துல கூறார்ந்தவாளால் கொடிமூக்கும் காதிரண்டும் அறிந்தார் இளைய பெருமாள். அவளுடைய காதுகளையும் மூக்கையும் வெட்டினத்தினால ரத்தம் சொட்டின்றே ஓடுறா. பக்கத்துல இருக்கிற ஜனஸ்தானத்துக்கு போய் தன்னுடைய அண்ணனான கரண் கிட்டக்க போய் அழுதா. ஒண்ணு விட்ட அண்ணனான கரண் இவள் கிட்டக்க எல்லா சமாச்சாரங்களையும் விசாரிச்ச உடனே கோபம் கொண்டு முதல்ல 14 ராட்சசர்களை அனுப்பிச்சு வச்சான் ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு. 14 ராட்சசர்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்த ராமபிரான் இளைய பெருமாளான லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னார், இவாளை ஒரு கை நான் பார்த்துட்டு வரேன், நீ மன்னிய பத்திரமா வச்சுண்டு தூரேந்து யுத்தத்தை பாரு அப்படின்னுட்டு போனார். இளைய பெருமாளும் சரி 14 பேர் தானே வந்திருக்கா அப்படின்னுட்டு தனியா வச்சுருந்தார், மன்னிய கூட பாதுகாத்துருந்தார். எம்பெருமான் மட்டும் யுத்தத்துக்கு போனார், அனாயாசமா 14 பேரையும் வீழ்த்தி விட்டார். இதெல்லாம் பார்த்தால் சூர்ப்பனகை திருப்பி ஓடினா கரண் கிட்டக்க. இந்த மாதிரி ஆயிடுத்துன உடனே கரனுக்கு கோபம் அதிகமாகி நானே கிளம்புறேன் யுத்தத்துக்கு அப்படின்னு தன்னுடைய சகோதரனான தூஷணன் திருஷிரஸ்ஸு எல்லாரையும் அழைச்சுண்டு கூட 14,000 ராட்சசர்களை அழைச்சுண்டு போனான். 14,000 பேர் வரா அப்படின்ன உடனே எம்பெருமான் என்ன பண்ணிருக்கணும், லக்ஷ்மணா கொஞ்சம் உதவிக்கு வா அப்படின்னு கூட்டிருக்கணும். ஆனா அசரலையாம் எம்பெருமான், இவாளையும் நானே சமாளிக்கிறேன் அப்படின்னு தனியா யுத்தத்துக்கு போனாராம் எம்பெருமான். இவர் செய்த இந்த ஒப்பற்ற யுத்தத்தை அற்புதமாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய மகாவீர வைபவத்துல. அவர் சொல்றார், திரிசிரசு அப்படிங்கிற இருட்டை எப்படி விரட்டினான் எம்பெருமான் அப்படின்னு. திரிசிரஸ் அப்படிங்கிறவனுக்கு 3 தலை, இந்த 3 தலைய வச்சுண்டு ரிஷிகள்லாம் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு இவன் வந்தானானா அப்படியே பகலே காணா போனா போல அந்த நிழல்ல இருட்டே வந்துட்டா மாதிரி இருக்குமாம். அந்த திரிசிரசான இருட்டை பாஸ்கரனான எம்பெருமான் ராமன் போக்கினான் அப்படின்னு அழக அனுபவிக்கிறார். திரிஷிரஹா சிரஸ்திருதய திமிர நிராச வாசரகரா, திமிரன இருட்டுன்னு அர்த்தம், அதை போக்கின வாசரகரனான சூரியனாக தோன்றினான் எம்பெருமான் அப்படிங்கிறார். அடுத்தது தூஷணனை எப்படி வதம் செய்தார் எம்பெருமான். தூஷண ஜல நிதி சோஷண தோஷித ரிஷி கண கோஷித விஜய கோஷணா. தூஷணன் அப்படிங்கிற சமுத்திரத்தை வத்தடிச்சுட்டானாம் எம்பெருமான். ஜலநிதி அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். அதை சோஷண தோஷித சோஷிச்சுட்டான், அப்படியே வத்த பண்ணிட்டானாம் எம்பெருமான். ஜலமே இல்லாதபடி ஒரு சமுத்திரம் எப்படி ஆகுமோ அந்த மாதிரி தூஷணனை வீழ்த்தினான் எம்பெருமான் அப்படிங்கிறார். கரனை என்ன பண்ணினான் எம்பெருமான், கரதர கரதரு கண்டன சண்ட பவனா. ஒரு பெரிய விருட்சத்தை புயல் வந்து எப்படி வீழ்த்துமோ அந்த மாதிரி கரனை வீழ்த்தினான் எம்பெருமான் அப்படின்னு கொண்டாடுறார் வால்மீகி பகவானும். கரன் ஒரு மரம் விழுந்ததை போல் விழுந்தான் அப்படின்னு வர்ணிச்சிருக்கார். அதை அப்படியே இந்த இடத்துல எடுத்து போட்டு அழகா அனுபவிக்கிறார் சுவாமி. இந்த மாதிரி இந்த தலைவர்கள் எல்லாம் வீழ்த்தினான் எம்பெருமான்.
கூட வந்த 14,000 பேரை என்ன பண்ணினான், துசப்த ரக்ஷ சஹஸ்ர நளவன விலோலன மகாகளபா, இந்த 14,000 ராட்சசர்களை வேட்டையாடினானாம் எம்பெருமான். எப்படின்னா ஒரு கோரை காட்டுக்குள்ள யானை பூந்து எப்படி அடிச்சு மிதிச்சு துவம்சம் பண்ணுமோ அந்த மாதிரி துவம்சம் பண்ணி ஒரே ஆளாக இருந்து ஜெயிச்சான் அப்படின்னு கொண்டாடுறார். ஒரு சகாயமே இல்லாமல், யாருமே துணைக்கில்லாமல், ஒருவனாக இருந்து ஜெயிச்ச சூரன் நீ அசகாய சூரா அப்படின்னு பாடினார். அனபாய சாகசா அப்படிங்கிறார். ஒப்பற்ற சாகசத்தை உடையவன், வீரத்தை உடையவன், இந்த மாதிரி ஒரு சாகசம், இந்த மாதிரி ஒரு வீரம் எங்க காண முடியும்? இதெல்லாம் பார்த்துண்டே இருக்கா சூர்பனகை. அவள் அரண்டு போயிட்டாளாம். ஏன்னா இவள் பார்த்த ராமர் ரொம்ப அழகா இருந்தார், சாதுவா தெரிஞ்சார். கொஞ்ச நாளை முன்னாடி இவள் பார்த்த ராமர், அந்த ராமன் இவ்வளவு பெரிய வீரவானாக, இவ்வளவு பராக்கிரமசாலியாக, இப்படி சினம் கொண்டு சண்டை போட்டதை பார்த்த சூர்பனகை ஆச்சரியத்துல முழுகி போயிட்டாளாம். அடாடா என்ன வீரம், என்ன வீரம் அப்படின்னு நினைக்கிறா. யுத்தத்தை இவர் ஜெயிச்சுண்டே இருக்காருன்னு அவள் பார்த்தா. ஆனா அவளுக்கு மனசுல தோன்றது, யுத்தத்தை இவர் ஜெயிச்சாலும் அந்த ஜெயத்தை கொண்டாட இவர் உயிரோட இருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறா. என்ன காரணம், எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு இடம் பாக்கி இல்லாமல் ரத்தம் கொட்டுறது. எம்பெருமானுடைய திருமேனியில ஒரு ஸ்கொயர் மில்லி மீட்டர் கூட பாக்கி இல்லை, எல்லா இடத்துலேருந்தும் ரத்தம் கொட்டின்றே இருக்கு. ஒரு பெரிய மலையிலேந்து ரத்த ஆறுகளாக ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு காயங்கள் கொண்ட ஒருத்தன் எப்படி உயிர் பிழைப்பான்? இந்த யுத்தத்தை இவன் கண்டிப்பா ஜெயிச்சுடுவான், ஆனா அந்த ஜெயத்தை கொண்டாடுறதுக்கு இவனால முடியாது. ஏன்னா அவன் இருக்கவே மாட்டான் அப்படின்னு நினைக்கிறா சூர்பனக. ஒரு கால் இப்போ கொஞ்சம் தெம்பிருந்து அவன் இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது மருந்து போட்டு ஆஸ்பத்திரி கழிச்சுட்டு போய் அவனை பார்த்துக்கணும். அப்படி இருந்தா வேணா ஒரு கால் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இவனோ காட்டுவாசியா இருக்கான், எங்க போவான், எப்படி போய் இவனுக்கு மருந்து போட முடியும், யாரு போடுவா, எப்படி இருந்தாலும் இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுண்டு பார்த்துட்டு இருக்கா சூர்பனக. இவர் யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்தார். வந்த எம்பெருமான பிராட்டி பார்த்தா, தூரேந்து பார்த்துட்டு இருக்கா இத்தனை நாள், இவன் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் பிராட்டி எல்லார் எதிரையும் ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம் எம்பெருமான். பபூவ ஹிருஷ்டா வை தேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல பிராட்டி எம்பெருமான ஆலிங்கனம் பண்ணிண்டா. இத சூர்பனக பொறாமையோட பாக்கறா தூரத்திலேந்து. பார்த்துட்டே இருக்கிறச்சே இவளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. இத்தனை நாள் சாதுவான ராமன் சண்டை போட்டதே இவளுக்கு பெரிய ஆச்சரியம், அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடுற மாதிரி இப்ப ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. என்ன ஆச்சரியம், இவள் ஆலிங்கனம் பண்ணிண்ட உடனே ரத்த ஆறா ஓடின அவன் உடம்புல ஒரு தழும்பு கூட இல்லாமல் எல்லா காயங்களும் மறைஞ்சி போயிடுது. அப்படியே ஆரோக்கியமா பொலிவோட பல பல பலன் திகழறார் எம்பெருமான். எப்படி நடந்தது இது, என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம், தாங்க முடியல சூர்பனகையால வெகச்சு போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. இந்த விஷயத்த பிறகு ராவணன் கிட்டக்க போய் அவள் சொல்றா. ராவணனை எப்படியாவது சீத்தை மேல மோகம் கொள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவள் இத ஒரு பாயிண்டா எடுத்து அந்த இடத்துல சொல்றா. எஸ்ய சீதா பவேத் பார்யா எஞ்ச ஹிருஷ்டா பரிஸ்வஜேத் அதிஜீவேத்ச லோகேஷு சாக்ஷாதபி புரந்தரம் அப்படிங்கிறா. எவன் ஒருவனை சீதை ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காளோ அவன் எல்லா விதமான சௌக்கியங்களையும் அடைஞ்சி சுகுமாரமான திருமேனியோட இருந்து எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக திகழ்வான் அப்படின்னு சொல்லி ராவணனை கலப்பி விட்டா பின்னாடி இந்த காட்சியை பார்த்ததுனால. இதுலேருந்து என்ன தெரியறது, சீதா பிராட்டியினுடைய ஸ்பர்ஷம், அவளுடைய கட்டாட்சம், அவளுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா விதமான நோய்களும் போயிடும். யாருக்கு இந்த நோய் போகும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பெருமான் தனக்கே இந்த நோய்கள் எல்லாம் போயிருக்கு அப்படின்னு தெரியறது. எம்பெருமானுக்கு என்ன திருநாமம், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அப்படின்னு பெரியாழ்வார் அழைக்கிறார். எம்பெருமானே மருந்தாம்,
எல்லாத்துக்கும் மருந்தாம். எதுக்கு மருந்து அப்படிங்கிறார். மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரில்லை. மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணா, மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய் அப்படின்னு பாடுறார். எம்பெருமானே, ஒன்ன தவிர வேற யாரும் மருந்து கிடையாது. எதுக்கு? இந்த பிறவியாகிற நோய்க்கு வேற யாருமே மருந்து கிடையாது. பெரிய நோய், எல்லாத்த விட பெரிய நோய் எது? டிபி, கேன்சர், ஹார்ட் அட்டாக், எல்லாத்த விட பெரிய நோய் இந்த சம்சாரமா. அந்த சம்சாரமாகிற நோய்க்கு வேற யாருக்கிட்டையும் மருந்து இல்லை. யார் மருந்துனா, எம்பெருமான் நீயேதான் மருந்து அப்படின்னு விட்டார் ஆழ்வார் திருமாலிருஞ்சோலை எந்தாய பார்த்து சொன்ன வார்த்தை. இப்பேற்பட்ட நீயே எனக்கு மருந்தாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். மருந்து அப்படின்னு எம்பெருமானுக்கே பேரு. ஆனா அவனுக்கே காயம் வந்தா அவனுக்கு யார் மருந்து? பிராட்டிதான் மருந்து. இவள் வெறும் மருந்து இல்ல, மருந்தை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேத்தனமே. நோய் தீந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா ஒருவன் வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னா அவன் நன்னா புஷ்டியா இருக்கணும். அந்த புஷ்டியும் பிராட்டி கொடுப்பாள், எம்பெருமானுக்கே கொடுத்தாள். இப்படி எம்பெருமானுடைய நோயையே தீத்து அவனுக்கு புஷ்டியை கொடுத்த பிராட்டிக்கு புஷ்டியினே திருநாமம் வருகிறது. எம்பெருமான் தனக்கே இதெல்லாம் அருள் செய்யக்கூடிய பிராட்டியானவள் நமக்கு இந்த அனுகிரகத்தை செய்ய மாட்டாளா? அதனால வீரராகவனுடைய மகிஷியான கனகவல்லி தாயார நினைச்சுண்டு புஷ்டிங்கிற திருநாமத்தை ஜபித்தோமானால் நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியமும் கிடைக்கும், நோய்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. புஷ்டிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்து நிருக்தி ஸ்லோகம். புஷ்டோ பகவான் யஸ்யாஹ சங்காத் லோகசமோபி திருஷ்ட்யா தஸ்மாதேஷா புஷ்டிஹி புரோக்தா நாம்னா சமஸ்த மாதா ஸ்ரீஹி. புஷ்டிங்கிற திருநாமத்தை கனகவல்லி தாயார நினைச்சுண்டு ஜபிப்போம். அதே மாதிரி தன்வந்திரி அப்படிங்கிறவர் எம்பெருமானுடைய திருவவதாரம் தான். அவர்தான் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுபவராக இருக்கிறார். அவரை தியானம் பண்ணும் பொழுதும் இந்த மகாலட்சுமியினுடைய திருநாமமான புஷ்டி அப்படிங்கிறத நினைச்சுண்டு தியானம் பண்ணுவோம். இப்படி புஷ்டிங்கிற திருநாமத்தை தியானம் பண்ணி எல்லா விதமான புஷ்டிகளையும் அடைவோம் வாழ்க்கையில். புஷ்டியை நமஹா.